அதாவது நம்மளோட ஒவ்வொரு எமோஷனலுக்கும் நம்ம உடலில் என்ன மாதிரியான உறுப்புகளை அது பாதிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதான் இன்றைக்கான டாப்பிக்கு. இப்போ நம்ம நிறையா ஸ்ட்ரீட்டில் கூட டாகெல்லாம் வந்து நம்ம நிறைய தெருநாய்கள் பார்த்துருப்போம். அங்கங்கே ஒரு கட்டியோட இல்லைனா வந்து அதை அப்படியே அதை இழுத்துட்டு நடக்கிறதையெல்லாம் பார்ப்போம். அப்போ அதுக்கான காரணம் மேபி என்னென்னா, அது ஏதாவது அதோட ஒரு குட்டியை பிரிஞ்சிருந்துருக்கலாம், இல்லைனா அதோட இருப்பிடத்துலேருந்து அதை வந்து துரத்தி விட்டுருக்கலாம். இப்போ நம்ம ஒரே மன உணர்வுகளில் நம்ம ரொம்ப அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்கும்போது அது கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட ஆர்கனை வந்து அது ரொம்ப பாதிக்கும். அப்போ கூகுளில் இதை பற்றின நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பயந்தேன், ஃபியர் ஃப்ரைட் இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம நுரையீரல் லங்ஸை வந்து அது வந்து பாதிக்குது. என்னை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா தோல் சம்பந்தமான பாதிப்புகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து. தைராய்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு அத்தாரிட்டியை ரிலேட் பண்ணுறது, அதாவது நான் அப்படிங்கிற அந்த ஒரு இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நான் பார்க்கக்கூடாது அப்படிங்கும்போது ஆப்வியஸாக அது வந்து என்னோட கண்களையும் பாதிக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாடியும் ஒரு எமோஷ்னல் எப்படி கோரிலேட் ஆகுறதுங்கிறத நம்ம இந்த ஜிஎன்எம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மாத்திச்சுடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜிஎன்எம். ஜிஎன்எம்னா ஜெர்மன் நியூ மெடிசனு. அதாவது நம்மளோட ஒவ்வொரு எமோஷனலுக்கும் நம்ம உடலில் என்ன மாதிரியான உறுப்புகளை அது பாதிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதான் இன்றைக்கான டாப்பிக்கு. இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பயந்தேன், ஃபியர் ஃப்ரைட் இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம நுரையீரல் லங்ஸை வந்து அது வந்து பாதிக்குது. இதே மாதிரி நான் ரொம்ப கோவப்படுறேன் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் அந்த விஷயத்தை ரொம்ப ஜீரணிச்சிக்கவே முடியல, நம்ம ரொம்ப ஆதங்கப்பட்டு கோவப்படும் போது நம்ம அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லும் போது அது எதை பாதிக்குதுன்னா நம்ம ஸ்டொமக்கை, ஒரு இறைப்பையை இல்லைனா அந்த மாதிரி அதை வந்து பாதிக்குது. கிட்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அபாண்டன்மெண்ட் கான்ஃப்ளிக்ட், அதாவது எனக்கு யாருமே இல்லை நான் தனியாக இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நம்ம திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம், இல்லைனா நான் வந்து நம்மளுக்கான இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து கிட்னி ரிலேட்டடான அந்த ஆர்கன்ஸ் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இதே வந்து ஒரு மலக்குடலோ உள்ள ஒரு ஆனஸ் அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த விஷயத்தை ரொம்ப அசிங்கம், நம்ம இதை வெளியவே சொல்லக்கூடாது, ஷிட் ஃபீல் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கும் போது நம்மளுக்கு அந்த ஆனஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. லிவர் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்டார்வேஷன், பட்டினி மாதிரி எனக்கு எந்த உணவும் இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது நம்மளோட லிவர் ஆர்கன் வந்து பாதிக்கப்படுது. இப்போ வந்து ஒரு என்னை சுயமாக மதிக்கலை, எனக்கான ஒரு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னோட போன்ஸ் ஆகட்டும் இல்லைனா வந்து மற்ற ஜாயிண்ட்டுகள் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. என்னை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா தோல் சம்பந்தமான பாதிப்புகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னோட சந்ததிகள், அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கனான இந்த ப்ராஸ்டேட்டு இல்லை யூட்ரஸ், அதாவது இந்த கர்ப்பப்பை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சந்ததிகள், என்னோட குழந்தைங்களுக்கோ இல்லைனா வந்துட்டு ஈவன் நான் குழந்தைங்க மாதிரி நினச்சி வளர்த்திட்டுருக்கிற ஒரு பெட் அனிமல்ஸை வந்து என்னை ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட எனக்கு அந்த மாதிரியான ஏரியாவில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து பேங்க்ரியாஸ் எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஒரு மணி லாஸ் அப்படிங்கும்போது, ஒரு பண கஷ்டம் அப்படிங்கும்போது பேங்க்ரியாஸ் அஃபெக்ட் ஆகி நம்மளுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. தைராய்டு பார்த்திங்கன்னா என்னோட ஒரு அத்தாரிட்டியை ரிலேட் பண்ணுறது, அதாவது நான் அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃபை பற்றி சொல்கிறத வந்து பாதிக்கப்படும் போது தைராய்டு வந்து பிரச்சனை ஆகுது. இப்போ எதே ஒரு விஷயத்தை நான் வந்து வெளியவே சொல்ல முடியலை அப்படின்னு நான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னோட த்ரோட்டும் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நான் பார்க்கக்கூடாது அப்படிங்கும்போது ஆப்வியஸாக அது வந்து என்னோட கண்களையும் பாதிக்குது. ஃபைவ் சென்சஸ் ஆர்கனில் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் என்னென்ன வேலையோ, இப்போ நான் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கவே கூடாது, இவங்க ரொம்ப என்னை திட்டிகிட்டே இருக்கிறாங்க, இல்லை இவங்க சொல்கிறது என்னை ரொம்ப பாதிக்குது, அதை நான் உள்வாங்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது அது என்னோட காது கேட்கும் திறனை வந்து ரொம்ப குறைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மன உணர்வுகள் இருக்குது. இதை யார் கண்டுபிடிச்சி சொன்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனியில் இருக்கிற ஒரு ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு ஜெர்மனியில் இருக்கிற இந்த புற்றுநோய்க்கான பிரிவில் வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்கிறாரு. அவரோட பையன் வந்துட்டு ஒரு கன்ஷாட்டில் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிட்டு அவரோட ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஒரு ஃபைனலாக அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பலனளிக்காமல் அவங்க பையன் வந்து இறந்துடுறான். பையன் இறந்து கொஞ்ச நாளில் அவருக்கு வந்து டெஸ்டிஸில் வந்து கேன்சர் வருது.
அப்போ அவர் ரொம்ப யோசிச்சு பார்க்குறாரு, எதனால் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு பார்க்குறாரு. ஒரு பையன் மட்டும் இல்லை, பின்னாடி இன்னும் ரெண்டு மூணு குழந்தைகள் இருக்குது. இருந்தாலும் அந்த பையனோட இழப்பு வந்து அவரால் தாங்கிக்க முடியாமல் அவருக்கு வந்து டெஸ்டிஸில் வந்து இப்போ கேன்சர் வருது. இப்போ இவர் ஏற்கனவே இந்த புற்றுநோய் துறையில் வேலை பார்க்குறதுனால அவர்கிட்ட வர எல்லா பேஷண்ட்ஸோடையும் எம்ஆர்ஐயும் சிடியும் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு பிரெயினில். அப்போ உடம்புல ஒரு தொந்தரவு வர்றதுக்கு முன்னாடி அவங்க பிரெயினில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத அவர் ரெகுலராக நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு எமோஷ்னல் கான்ஃப்ளிக்ட் அந்த இடத்துல உள்ளே வரும்போது அந்த பிரெயினில் வந்து ஒரு ஒரு ஏரியாவில் வந்துட்டு ஒரு பிரச்சனையை ஒரு சேஞ்சஸை உருவாக்கி அது உடம்புல வந்து நாளடைவில் அது தொந்தரவாக வெளியே கொண்டு வர்றதுங்கிறத அவர் ஜென்ரலாக எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி இந்த ஜிஎன்எம் திரையேரியை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு 5 பயாலஜிக்கல் லா இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு கான்ஃப்ளிக்ட்டுங்கும் போது பிரச்சனையில் ஒரு என்ன மாதிரியான எமோஷன்ஸை வந்து நான் எதிர்கொள்கிறேன், அப்புறம் அதிலேருந்து எப்படி வெளியே வர்றேன் அப்படிங்கிறத தான் இந்த இந்த ஜிஎன்எம் ஃபுல்லாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். கூகுளில் இதை பற்றின நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க நீங்கள் அதை போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரே மன உணர்வுகளில் நம்ம ரொம்ப அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்கும்போது அது கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட ஆர்கனை வந்து அது ரொம்ப பாதிக்கும். அப்போ அந்த உணர்வுகள்லேருந்து அதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு அடுத்தது நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்து அதை நம்ம செய்யும்போது நம்ம ஈஸியாக அந்த நோயிலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம். இப்போ இது மனுஷங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னா இல்லை, ஈவன் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாருமே வந்துட்டு இதில் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. இப்போ நம்ம நிறையா ஸ்ட்ரீட்டில் கூட டாகெல்லாம் வந்து நம்ம நிறைய தெருநாய்கள் பார்த்துருப்போம், அங்கங்கே ஒரு கட்டியோட இல்லைனா வந்து அதை அப்படியே அதை இழுத்துட்டு நடக்கிறதையெல்லாம் பார்ப்போம். அப்போ அதுக்கான காரணம் மேபி என்னென்னா அது ஏதாவது அதோட ஒரு குட்டியை பிரிஞ்சிருந்துருக்கலாம், இல்லைனா அதோட இருப்பிடத்துலேருந்து அதை வந்து துரத்தி விட்டுருக்கலாம். இப்போ ஒரு பேர்ட்ஸே இருக்குது அப்படின்னா அதோட நெஸ்ட்டு வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு ஏதாவது ஒரு மலையில், இல்லைனா வேறு ஏதாவது வந்து அதோட கூட்டை அழிச்சிருச்சு, இல்லைனா அதோட ஒரு தன்னோட தண்ணினா குஞ்சுகள் வந்து பிரிஞ்சு போயிருச்சு, இல்லைனா அதோட பார்ட்னர் வந்து இதுங்களை விட்டுட்டு போயிடுச்சுனாலும் அதுங்களுக்கான அந்த ஒரு எமோஷ்னல் ஷாக் வரும்போது அதுங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்தந்த உறுப்புகளை வந்து பாதிக்குது. இதை வந்து தான் அந்த ஷாக்கை தான் வந்துட்டு எமோஷ்னல் கான்ஃப்ளிக்டை தான் வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம என்ன மாதிரியான அந்த உணர்வுகளை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத இதில் நிறைய கான்ஃப்ளிக்ட் சொல்லுவாங்க. அபண்டன்மெண்ட் கான்ஃப்ளிக்ட்டு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்குன்னு யாரும் இல்லை, நான் தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும்போது, ஈவன் ஒரு சொத்து சண்டையெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கான அதை எல்லாம் பிரிச்சுட்டு நம்மளை வந்து தனியாக விட்டுட்டாங்க, இல்லைனா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஏதாவது ஒரு டிசீஸ்க்கு நம்ம அட்மிஷன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ அந்த இடத்துல நம்மளுக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக அது கிட்னியை வந்து அஃபெக்ட் பண்ணும். அடுத்தது டெரிட்டோரியல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்னோட எல்லைக்குள்ளே யாரையாவது ஒருத்தவங்க வந்துட்டாங்க, இல்லைனா என்னோட இதில் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும்போது எனக்கு அந்த டெரிட்டோரியல் கான்ஃப்ளிக்ட் வரும். ஈவன் இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அம்மா அப்பா கூட இருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க, திடீர்னு அவங்க வந்து விட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க இல்லைனா வந்து பிரிஞ்சு போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட இதை விட்டுட்டு போகும்போது அந்த ஒரு செப்பரேஷன் கான்ஃப்ளிக்ட்டும் வரலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாடியும் ஒரு எமோஷ்னல் எப்படி கோரிலேட் ஆகுறதுங்கிறத நம்ம இந்த ஜிஎன்எம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த எமோஷ்னலிருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்கு இது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 5 days once இல்லை 7 days once அப்படியே அந்த மெக்கானிசம் வந்து ரொம்ப வேகமாக நடக்கும்போது இறந்த செல்கள் வந்து அதிகப்படியாக வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு செதில் செதிலாக அது வந்து வெளியே தெரியுது. தலையோட மேற்பக்கத்தில், இந்த மூக்கோட மடிப்புகளில், இல்லை காதோட பின்பகுதியில், நெற்றியில் அந்த மாதிரி நம்மளுக்கு அது வந்து பொடுகாக வந்து வெளிப்படுது. ரொம்ப கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிற ஷாம்பு ஓவர் யூஸ் பண்ணுறோம், இல்லை தலைக்கான அந்த பயன்பாட்டு பொருட்களை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுவுமே ஒத்துக்காமல் போய் நம்மளுக்கு டேண்ட்ரஃபை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்கிற நம்ம அந்த கத்தாழையை வாரத்தில் 2 நாள் தலையில் தேய்ச்சி வச்சு குளிக்கும் போதும், வெங்காயச்சாறில் ஃபோட்டோ கெமிக்கல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வெங்காயச்சாரையும் நம்ம வீக்லி ட்வைஸ் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மோர் தயிர் வகைகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது, ஏன் கோடை காலத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த யூவி ரேஸ் நம்ம மேலே படும்போது அந்த சம்மர் டைம் வந்து நம்மளுக்கு அந்த பிரச்சனை வந்து பெருசாக வர்றதில்லை.